பொதுவாக உடம்பை குறைக்கணும் அப்படின்னு உடனே எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்களும் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உடம்பு குறைஞ்சிருக்காது. உடம்பை குறைக்கிறத பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் என்னென்னா எக்ஸசைஸ் கிடையாது, அது சொல்லப்போனால் அது கடைசி விஷயம் கூட இல்லை. எக்ஸசைஸ்ன்றது உடம்பு குறைக்கிறதுக்கு தேவையில்லை, கரெக்டான உணவு முறை அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்க தப்பு என்னென்ன, அதிலிருந்து எப்படி கரெக்டாக சாப்பிட்றது அப்படின்றத ஒரு மூணு ஈஸி ஸ்டெப் மூலமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் ஒன், ஸ்டாப் ஈட்டிங் ஜங்க் ஃபுட். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஜங்க் ஃபுட்டை நிப்பாட்டணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் ஜங்க் ஃபுட்னா என்ன, அதுதான் உங்களுக்கு ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் கார்ப், அப்புறம் ரிஃபைன்ட் சுகர், இந்த மூணு தான் ரொம்ப முக்கியமானது, இதுங்களை அவாய்ட் பண்ணணும். கூட பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையில்லாத கண்ட கெமிக்கல்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸு, ப்ராசஸ் ஃபுட்டு, ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே போதும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு நொறுக்கு தீனினா உங்கள் மைண்டில் வருதோ, மிக்சர், முறுக்கு, சமோசா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பேக்கரி ஐட்டம், கேக்கு, சுகர், சோடா, ஜூஸு, டீ, காஃபி முதற்கொண்டு எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களோ அதெல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. ஸோ இதுங்களை நீங்கள் நிப்பாட்டினாலே உங்களுக்கு எக்கச்சக்கமான தேவையில்லாத கேலரிஸ் குறைஞ்சி போயிடும். அது கேலரின்றத தவிர இது எல்லாமே உங்கள் உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய பொருள். ஸோ ஸ்டெப் ஒன் முடிஞ்சிடுச்சு. ஸ்டெப் டூ என்னென்னா, நீங்கள் ஒரு கேலரி டெஃபிசிட்டை க்ரியேட் பண்ணணும். அது என்னது கேலரி டெஃபிசிட் அப்படின்னா, அது திரும்ப கால்குலேஷனுக்குலாம் நம்ம போக வேணாம், சிம்பிளாக அது எப்படி எந்த கால்குலேஷனும் இல்லாமல் நீங்கள் கேலரி டெஃபிசிட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுதான் ஸ்டெப் த்ரீ, ஈட்டிங் நேச்சுரல். நீங்கள் இயற்கையான பொருள்களை சாப்பிடும்போதே உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே கிடைச்சிரும். உங்களுக்கு ப்ரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலான அனிமல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடைக்கும், முட்டை, பால், வெண்ணெய், நெய். உங்களுக்கு கார்பு வேணும்னா அதே நேச்சுரல் சோர்ஸஸ்லேருந்து எடுங்க. அரிசி நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் இந்த கண்ட ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேலரி கட் ஆயிரும். இன்னும் உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் அரிசி, மைதா, கோதுமை இந்த மாதிரியான விஷயத்தை குறைச்சிக்கோங்க. அரிசிக்கு பதிலாக பயிறு வகைகள் யூஸ் பண்ணலாம், முளைக்கட்டியை பயன்படுத்தலாம், மில்லட்ஸ் கூட உங்களுக்கு பிடிக்குதுன்னா அதை யூஸ் பண்ணலாம். உங்களால் அதை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் மட்டும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப ரைஸுக்கு மாறிக்கலாம். இதுங்களை சாப்பிடும்போது கூட அதிகமான அளவில் காய்கறி, பழவகைகள் இதுங்களே எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சமைக்கிறத கண்ட ரிஃபைன்ட் ஆயிலில் சமைக்காமல் செக்கிய எண்ணெயில் சமைங்க. முடிஞ்ச அளவு தாலிக்கை மட்டும் பயன்படுத்துங்க, அதை பொரிச்செல்லாம் சாப்பிடாதீங்க. ஸோ இந்த லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஒரு 2 மாதம் இருந்தாலே கூட போதும், உங்களுக்கு வெயிட்டு செம்மையாக குறையும். எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது கேள்விகள் இருக்கும், அப்படி கேள்விகள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.